கதிரவன் நேயர்களுக்கு அருமையான காலை வணக்கங்கள். இன்றைய நாளும் கூட நம்ம மாதுளம் பழத்தோட பயன்பாடு பற்றி பார்ப்போம். வீட்டில் ஒரு மாதுளம் செடி வளர்க்குறது நல்லதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மாதுளம் செடி நிறைய விதத்தில் ரொம்ப நல்லது. மாதுளம் பிஞ்சு வந்து சார் எடுத்து கொடுக்கும்போது அது வயிற்றில் இருக்கிற பூச்சிகள், வயிற்றில் இருக்க டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் குடலுக்கான நல்ல பாதுகாப்பான விஷயமாகவும் அது விளங்குது. அதோட துவர்ப்பு சுவை நம்ம குடல்கள் இருக்கிற அந்த நுண் துவாரங்களை சுத்தம் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுது. இப்போது வயிற்று உபாதைகள் இருக்கும்போது இந்த மாதுளம் பிஞ்சு சாரை நல்லா தட்டி சார் எடுத்து அது கூட கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். மாதுளம் இலைகளையும் வந்து கஷாயம் மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உபாதைகள் வரும்போது, வயிற்று உபாதைகள் வரும்போது இந்த மாதுளம் இலைகள் ரெண்டு இலை மாதுளம் இலைகள் ரெண்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து கொடுக்கலாம். எப்பயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட நோய்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கஷாயத்தையோ இந்த மாதிரி மருந்துகளையோ அளவு கூட்டியோ குறைத்தோ கொடுக்கணும். அது ஒவ்வொரு தாய்மாரும் தான் அதுக்கான பெஸ்ட்டு டாக்டர். குழந்தைகளோட ஒவ்வொரு அசைவையும் அவங்களோட ஒரு சிறு உபாதையும் வந்து நம்ம நிக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கான என்ன ரீசன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை செய்கிறதுக்கும் சில விஷயங்களை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம காஷியஸாக இருந்து பழகணும். இன்னொரு விஷயம், இந்த மாதுளம் பழம் சாறு வந்து எடுத்து இந்த வீசிங் அடிக்கடி வீசிங் வர குழந்தைங்க நுரையீரல் பாதுகாப்புக்கான நல்ல மருந்து மாதுளம் பழம். மாதுளம் பழம் சாறு எடுத்து அது ஒரு அரை டம்ளர், இஞ்சி சாறு ரெண்டு ஸ்பூன், தேன் கலந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கொடுத்து வரும்போது அது நுரையீரலுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. அடிக்கடி வீசிங் வர குழந்தைங்களுக்கு வீசிங் வர எபிசோடு வந்து குறைஞ்சிருது. ஆனால் இந்த மாதுளம் பழம் இஞ்சி சாறு தேன் சேர்ந்த கலவையை பகல் நேரத்தில் தான் கொடுக்கணும். அதுவும் சாயங்காலம் 4 மணிக்குள்ளே கொடுத்துடணும். இன்னொரு விஷயம், மாதுளம் பழம் வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப சிறந்த டானிக். மாதுளம் பழமாக இப்போ வயது வந்த பிள்ளைகளுக்கு மாதுளம் பழம் கொடுத்து பழகணும். அதே போல் மாதவிடாய் காலங்கள்லேயும் மாதவிடாய் காலங்களுக்கு பிறகும் வந்து மாதுளம் பழத்தை பெண் பிள்ளைகள் சாப்பிடணும். இப்போது வயதானவர்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு மாதுளம் பழம் நிறைய எடுக்கலைனாலும் சிறிதளவு மாதுளம் பழம் அப்பப்போ கிடைக்கிறது ரொம்ப நல்லது. மாதுளம் பழமாக ஆகிறத விட மாதுளம் பிஞ்சாக இருக்கும்போது இருக்கிறத வந்து சாப்பிட்றது துவர்ப்பு தன்மை உள்ளது, உடம்புக்கு மிகுந்த நன்மை பயக்கும். இந்த மாதுளம் பழம் வந்து நல்ல இரத்த விருத்திக்கும் பயன்படும். அதே போல் குழந்தைகளுடைய வயிற்று உபாதைகளை சரிப்படுத்துறதுக்கும் பயன்படும். சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாகு அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை ஒரு ஸ்பூன் தண்ணியில் வெந்நீரில் கலந்து கர்ப்ப காலங்களில் ஏற்படுகிற வாந்தியை நிப்பாட்டுறதுக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவுபாடுனால ஏற்படுற இரத்த சோகைக்கும் கொடுக்கறது வழக்கம். ஸோ இந்த மருந்துகளெல்லாம் வந்து ஒரு நல்ல சித்த மருத்துவரோட நேரடி அறிவுரைக்கு இணங்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதுளையோட பயன்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு எபிசோடில் இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.